இந்தியாவின் கல்வி திட்டம் புதுமையாகவும் நவீனமாகவும் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே தேசிய கல்விக் கொள்கையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 21ஆம் நூற்றாண்டு அறிவின் யுகம் என்றும் அதற்கேற்றாற்போல் கல்வி முறையும் மாற்றப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை மேம்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் என்ற ஆன்லைன் மூலம் நடத்தப்படும் மென்பொருள் தயாரிப்பு போட்டி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான இறுதிச் சுற்று போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டு அறிவின் யுகம் என்றும் அதற்கு ஏற்றாற்போல் கல்வியில் புதுமை, ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாடச்சுமை குறைப்பு, மனப்பாட முறை ஒழிப்பு, தாய்மொழியில் கல்வி ஆகியவை புதிய கல்விக் கொள்கையில் சிறப்பு அம்சங்களாக மாற்றப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வேலைவாய்ப்பை தேடாமல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் ஆற்றல் படைத்தவர்களாக மாணவர்களை உருவாக்குவதே கல்விக் கொள்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் 21ஆம் நூற்றாண்டில் நிலவும் சவால்களை சமாளிக்கும் வகையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை அமைக்கும் நோக்கத்துடன் கல்விக் கொள்கையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். தாய்மொழி மூலம் மாணவர்கள் படித்து புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் வெறும் பாடங்களை மனப்பாடம் செய்வதால் எந்த பயனும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார். மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்திய மாணவர்கள் அதிநவீன கல்வியை பெற மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த நடவடிக்கைகளின் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு புதிய வெளிச்சம் பாய்ச்சும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். It's the era of knowledge. This is the time to increase focus on learning, research, innovation. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இறுதிச் சுற்றில் பங்கேற்ற மாணவர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி மாணவர்களுடன் தமிழில் வணக்கம் என்று கூறி கலந்துரையாடினார். மழை பொழிவை அறிந்து கொள்ள உதவும் கோவை மாணவியின் கண்டுபிடிப்பு விவசாயிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். இக்கல்லூரியில் பயிலும் 4ஆம் ஆண்டு மாணவி ஸ்வேதா சுகாதார அட்டை பற்றிய மென்பொருள் வடிவமைப்பு குறித்து பிரதமரிடம் விளக்கினார். மற்றொரு மாணவர் குற்றப்பதிவு மற்றும் குற்றம் குறித்த விழிப்புணர்வு மென்பொருள் வடிவமைப்பு குறித்து எடுத்துரைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.